வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காஷ்மீர் மக்களின் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் மத்திய அரசு பறிக்க வேண்டாம். முதுகில் குத்தாதீர்கள், நெஞ்சில் சுடுங்கள் என பருக் அப்துல்லா ஆவேசம். காஷ்மீர் தலைவர்களை வீட்டுக் காவலில் வைத்திருப்பது சட்டத்திற்கு புறம்பானது, உடனடியாக விடுதலை செய்ய வேண்டுமென ராகுல் மம்தா வலியுறுத்த. மக்களவையில் தொடர்கிறது காஷ்மீர் சீரமைப்பு சட்ட மசோதா குறித்த விவாதம். ஆளும் கட்சியினரும் எதிர்க்கட்சியினரும் பரஸ்பர கருத்து மோதலால் பரபரப்பு. நிலவின் தென் துருவத்தை ஆய்வு செய்யும் சந்திராயன் 2 விண்கலம் 5வது புவிவட்ட பாதையை வெற்றிகரமாக கடந்து சென்றதாக இஸ்ரோ தகவல். மாமூல் வசூலிக்கும் போலீசார் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், தமிழக காவல்துறை இயக்குநர் திரிபாதி எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். காஷ்மீர் மக்களின் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் பறிக்க வேண்டாம் என அம்மாநில முன்னாள் முதல்வர் பருக் அப்துல்லா வேண்டுகோள் விடுத்துள்ளார். காஷ்மீரில் பதற்றமான சூழல் நிலவுவதால் பருக் அப்துல்லா, உமர் அப்துல்லா, மெஹபூபா முப்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டு வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஸ்ரீநகரில் உள்ள தமது வீட்டில் செய்தியாளரை சந்தித்த பருக் அப்துல்லா காஷ்மீர் மக்களின் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் பறிக்க வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் 370வது சட்டப்பிரிவு தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தின் நிலுவையில் உள்ள நிலையில் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் அவசரம் எதற்கு என கேள்வி எழுப்பினார். தன்னை வீட்டுக் காவலில் வைக்கவில்லை என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பொய் கூறுவதாக குறிப்பிட்ட பருக் அப்துல்லா வீட்டின் கதவுகள் திறக்கப்பட்டவுடன் நீதி கிடைக்க நீதிமன்றங்களை நாடுவோம் என தெரிவித்தார். சிறையில் வைத்து தன்னையும் தனது மகன் உமர் அப்துல்லாவையும் கொலை செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், தாங்கள் ஒன்றும் தீவிரவாதிகள் அல்ல, அமைதி வழியில் தான் போராட்டங்களை மேற்கொள்வதாகவும் பருக் அப்துல்லா தெரிவித்தார். That I am sitting in the house inside of my own will. You think I will stay inside my house of my own will? While my state is being burnt, while my people are being executed in the jails, punished in their homes. This is not India that I believe in. My India is a democratic India, secular India for all, whatever your religion, whatever your region, it is totally undemocratic. If they want to murder us, we are ready. My chest is ready. Fire here, not into my back. காஷ்மீரில் முக்கிய தலைவர்கள் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளது சட்டத்திற்கு புறம்பானது என குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி அவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தியுள்ளார். காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக தமது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, இந்திய தேச மக்களால் ஆனது நிலங்களால் ஆனது அல்ல என தெரிவித்துள்ளார். மேலும் உயர் பதவிகளை பாஜகவினர் தவறுதலாக பயன்படுத்தி உள்நாட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக விமர்சித்த ராகுல் காந்தி, நமது அரசியலமைப்பை மீறுவதன் மூலம் தேசிய ஒருங்கிணைப்பு மேம்படாது என்றும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வது தேசிய பாதுகாப்பிற்கு கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பதிவிட்டுள்ளார். மேலும் காஷ்மீரில் முக்கிய தலைவர்கள் ரகசிய இடங்களில் சிறை வைக்கப்பட்டுள்ளது சட்டத்திற்கு புறம்பானது என சாடிய அவர், இது காஷ்மீரில் தீவிரவாதிகள் வளர்வதற்கு உடந்தையாக இருக்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ள முக்கிய தலைவர்களை மத்திய அரசு உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் ராகுல் வலியுறுத்தியுள்ளார். மக்களவையில் காஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதா தொடர்பாக ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே காரசார் விவாதம் நடைபெற்று வருகிறது. காஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதாவை மக்களவையில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்ட காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பெற மத்திய அரசு அக்கறை செலுத்தவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். மாநிலத்தின் எல்லை வரையறை தொடர்பான சட்ட விதிகளை மத்திய அரசு மீறிவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியது. தற்போது காஷ்மீர் நிலவரம் என்னவென்று தெரியவில்லை என்றும் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மக்களவையில் பேசிய காங்கிரஸ் எம்பி ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி,
காஷ்மீர் விவகாரத்தில் ஐநா தலையிட மத்திய அரசு விரும்புகிறதா என கேள்வி எழுப்பினார். பின்னர் பேசிய திமுக எம்பி டி ஆர் பாலு, காஷ்மீரில் அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலை உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். காஷ்மீரின் முன்னாள் முதலமைச்சர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். My friend, who is a member of parliament of Lok Sabha, Mr. Farooq Abdullah, I don't know where he is, whether he is in house arrest or arrested. Mr. Omar Abdullah and the chief, another chief minister, former chief minister Mehbooba, both where we don't know where they are. இதனைத் தொடர்ந்து பேசிய திமுக எம்பி தயாநிதி மாறன், பருக் அப்துல்லாவின் நிலை குறித்து சபாநாயகர் மக்களவை உறுப்பினர்களுக்கு ஏன் தகவல் சொல்லவில்லை என ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். Detention or conviction, as the case may be, and as also the place of detention or imprisonment of the member in the appropriate schedule. Sir, I'm not reading 230, I'm reading 231. As soon as may be, the speaker shall, after receiving a communication, refer in rule to 229 or 230, read it out to the session. The session is there. Sir, Mr. Farooq Abdullah, a member of this house, is missing. He's arrested. Sir, we have no intimation. The war is here. You as a speaker should protect the member. உயிரை கொடுத்தாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்போம் என தெரிவித்தார். மேலும் ஜம்மு காஷ்மீரில் புவியியல் ரீதியான மறுசீரமைப்பு தேவை என்று கூறிய அமித்ஷா, காஷ்மீருக்காக அம்மாநில மக்கள் நலனுக்காக சட்டங்களையே வளைத்து உடைத்து மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் விளக்கம் அளித்தார். பக்கா திருடரான ப சிதம்பரம் திகார் சிறைக்கு செல்வார் என்று பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியசாமி கடுமையாக பேசியுள்ளார். இதுகுறித்து தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஜவஹர்லால் நேருவின் தவறுக்கு எடுத்துக்காட்டான 370வது அரசியல் சாசன பிரிவு தற்போது துடை தெரியப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். அது என்ன கடும் சட்டப்புழை என்று ப சிதம்பரத்தால் கூறவே முடியாதா என்றும், மகா பொய்யரான அவர் திகார் சிறைக்கு செல்லும் நேரம் நெருங்கிவிட்டது எனவும் கருத்து தெரிவித்துள்ள சுப்பிரமணியசாமி, சிறைக்கு சென்ற பின் அரசியல் சாசனத்தை படிக்க ப சிதம்பரத்திற்கு நேரம் கிடைக்கும் என தெரிவித்தார். வங்காளதேசத்தை விடுவித்த பிறகு பாகிஸ்தான் மீது படையெடுப்பதை இந்திரா காந்தி தடுத்து நிறுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், காஷ்மீர் விவகாரத்தில் ஐநா பாதுகாப்பு சபை தலையிட வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு கொடுத்த மனுவை மோடி அரசு வாபஸ் பெற வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். காஷ்மீரில் அமைதி மற்றும் பாதுகாப்பினை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளதாக ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து அதிகாரம் அளிக்க 370 மற்றும் 35A பிரிவுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும், அந்த மாநிலம் ஜம்மு காஷ்மீர் லடாக் ஆகிய பகுதிகளில் யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு அறிவித்தது. இதன் காரணமாக காஷ்மீரில் பதற்றமான சூழல் காணப்பட்டது. நகரில் பல்வேறு பகுதிகளில் ஏற்கனவே 144 தடை உத்தரவு அமலில் உள்ள நிலையில் மேலும் அங்கு ராணுவம் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காஷ்மீரின் வடக்கு பகுதி தலைமை தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் ரன்ஃபிட் சிங் தலைமையில் அதிரடி நடவடிக்கைக்கு தயாராவது பற்றிய ஆய்வுக் கூட்டம் ஸ்ரீநகரில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உளவு மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளின் முக்கிய குழுக்களைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது அமைதி மற்றும் பாதுகாப்பினை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ராணுவம் ஏற்பாடு செய்துள்ளதாக ரன்ஃபிட் சிங் தெரிவித்தார். காஷ்மீர் விவகாரத்தில் மத்திய பாஜக அரசு எடுத்துள்ள முடிவை விமர்சித்த எதிர்க்கட்சித் தலைவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு மம்தா பானர்ஜி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். காஷ்மீர் மாநிலத்திற்கு அளிக்கப்பட்டிருந்த சிறப்பு பிரிவு 370 நீக்கியுள்ள மத்திய பாஜக அரசுக்கு நாடு முழுவதும் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி மத்திய அரசை கண்டித்து பேசி வந்த காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தி மற்றும் உமர் அப்துல்லா ஆகியோரை வீட்டுக் காவலில் அடைத்த பின்னர் மறைமுகமான இடத்திற்கு அழைத்துச் சென்று சிறை வைத்துள்ளனர். இந்த நிலையில் கொல்கத்தாவில் செய்தியாளர்களை சந்தித்த மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கும் வகையில் முன்னாள் முதலமைச்சர்களை கைது செய்துள்ள மத்திய பாஜக அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்தார். இந்த தீர்மானத்தை மக்களவையில் தாக்கல் செய்வதற்கு முன்பு காஷ்மீர் மக்கள் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் தான் அடித்த மூப்பாக முடிவெடுத்திருக்கும் மோடி அரசை கண்டித்து அனைத்துக் கட்சித் தலைவர்களும் கண்டனம் தெரிவிக்கும்படி கேட்டுக் கொண்டுள்ளார்.
லடாக் குறித்த உண்மை நிலவரம் தெரியாமல் பலர் பேசுவதாகவும் 21 ஆண்டுகளாக லடாக் புறக்கணிக்கப்படுவது அவர்களுக்கு தெரியுமா என அத்தொகுதி மக்களவை உறுப்பினர் ஜாம்யாக் நாம்கியால் கேள்வி எழுப்பினார். காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் சட்டப்பிரிவுகளை நீக்கும் மசோதா மீது மக்களவையில் இன்று விவாதம் நடத்தப்பட்டது. இது தொடர்பாக மக்களவையில் பேசிய லடாக் தொகுதி எம்பி ஜாம்யாங் நாம்கியால் சட்டப்பிரிவு 370வது நீக்கத்திற்கு எதிராக லடாக்கில் எந்தவித போராட்டமும் நடைபெறவில்லை என்றும் 70% மக்கள் இதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் லடாக் குறித்த உண்மை நிலவரம் தெரியாமல் பலர் பேசுவதாகவும் 21 ஆண்டுகளாக கல்வி வேலைவாய்ப்பு உள்ளிட்டவைகளில் லடாக் புறக்கணிக்கப்படுவது அவர்களுக்கு தெரியுமா என ஜம்பியாங் கேள்வி எழுப்பினார். 33 வயதான ஜம்பியாங் மக்களவையில் ஆவேசமாக பேசியதற்கு பல்வேறு தலைவர்களும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து சென்னையில் போராட்டம் நடத்திய பல்வேறு அமைப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை கிண்டியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழக வாழ்வுரிமை கட்சி, முக்குளத்தோர் புலிப்படை, தமமுக உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் தலைவர்கள் தலைமையில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. இதில் சுப வீரபாண்டியன், தமிமூன் அன்சாரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது இந்திய அரசமைப்பில் இருந்தே ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு 370 நீக்கி ஜம்மு காஷ்மீரில் அமைதியை குலைத்த மத்திய பாஜக அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. அசம்பாவிதங்கள் ஏற்படாதவாறு போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும் போது முழுமையான துரோகத்தை செய்திருக்கிறது என்றால் இதில் காங்கிரஸ் கட்சிக்கும் பங்கு உண்டு. நாம் மறுக்க வேண்டியதில்லை. 35A பிரிவை நீக்க வேண்டும் என்று தானே சொல்லுகிறோம் என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறார்கள். உண்மை தேர்தல் அறிக்கையிலும் அதை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் 370வது பிரிவை நீக்குவோம் என்று சொன்னார்களே தவிர ஒரு மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக மாற்றுவோம் என்று எங்காவது சொல்லியிருக்கிறார்களா? எந்த அதிகாரம் எப்படி வந்தது? இஸ்லாமியர்களுக்கு நடந்தது, காஷ்மீர் மக்களுக்கு நடந்தது என்று நாம் கருதி கொண்டிருந்தால் மிக விரைவில் எல்லா மாநிலங்களுக்கும் நடக்கும். தடையை மீறி தொடர்ந்து போராட்டம் நடத்தியதால் அங்கிருந்த போலீசார் கைது நடவடிக்கையில் ஈடுபட்டனர். சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைதான அனைவரும் தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டுள்ளனர். காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து திருச்சி ரயில் நிலையத்தை முற்றுகையிட முயன்ற 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கப்படும் சட்டப்பிரிவு 370 ரத்து செய்ய கோரி நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. மத்திய அரசின் முடிவை கண்டித்தும் ஜெய் ஸ்ரீராம் கூற மறுத்த உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த முஸ்லீம் வாலிபர் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தப்பட்டதால் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்தும் சிறுபான்மை மக்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரியும் தமமுக சார்பில் போராட்டம் நடைபெற்றது. திருச்சி ரயில் நிலையத்தை முற்றுகையிட முயன்ற போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். பாசிச பாஜக அரசு காஷ்மீர் விவகாரத்தில் தேவையில்லாமல் தலையிட்டு காஷ்மீர் மக்களுடைய உரிமைகளை பறிக்கும் விதமாக 377 என்ற 70 என்ற பிரிவை இன்றைக்கு நீக்கம் செய்து ரத்து செய்து விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ரத்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. இதனிடையே கடலூரில் இதே கோரிக்கையை முன்வைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தலைமை தபால் நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதல் குறித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. காஷ்மீர் மக்கள் மீது கொடூர தாக்குதல் என்பது இந்திய ஜனநாயகத்தின் மீது நடத்தப்படுகின்ற மிகப்பெரிய படுகொலை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காஷ்மீர் விவகாரம் குறித்து கொஞ்சம் கூட கவலைப்படாத எடப்பாடி அரசு மோடி அரசின் கால் பிடித்து எப்படியாவது ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளவே ஆர்வம் காட்டுவதாகவும் குற்றம் சாட்டினார். காஷ்மீர் மக்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கொடூரமான தாக்குதல், இந்திய நாட்டு ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்டிருக்கிற மிகப்பெரிய படுகொலை, அதிமுக அரசு அவங்கள பொறுத்தவரையில் என்னன்னா மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற மோடி அரசாங்கத்தை காலை பிடிச்சி அவங்க கால கையில் உழுந்து எப்படியாவது நம்முடைய அதிகாரத்தை காப்பாற்றிக்கணும், ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒன்றை தவிர வேறு எதை பற்றியும் அவங்களுக்கு கவலை கிடையாது. அயோத்தி வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் 1934 ஆண்டிலிருந்து சர்ச்சைக்குரிய கட்டிடத்திற்குள் முஸ்லிம்கள் அனுமதிக்கப்படவில்லை என
நிர்மோகி அஹாரா தரப்பு தெரிவித்துள்ளது. அயோத்தி பிரச்சினைக்கு தீர்வு காண மத்தியஸ்தர் குழு ஒன்றை கடந்த மார்ச் மாதம் உச்சநீதிமன்றம் அமைத்தது. ஆனால் இக்குழுவின் சமரச முயற்சி தோல்வியடைந்தது. இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 6 இவ்வழக்கிற்கான விசாரணை தினமும் நடைபெறும் என உச்சநீதிமன்றம் அறிவித்தது. அதன்படி அயோத்தி வழக்கு தொடர்பான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று தொடங்கியது. அப்போது விசாரணையின் அன்றாட நடவடிக்கைகளை தொலைக்காட்சிகளில் நேரடியாக ஒளிபரப்ப வேண்டும் என்ற பாஜக மூத்த தலைவர் கோவிந்தாச்சாரியா மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையின் போது நிர்மோகி அஹாரா தரப்பு வழக்கறிஞர் சுஷில் ஜெயின் ஆஜராகினார். அப்போது பேசியவர், நிர்மோகி அஹாரா என்பது அரசால் பதிவு செய்யப்பட்ட ஓர் அமைப்பு என்றும், அந்த அமைப்புதான் அயோத்தியில் சர்ச்சைக்குரிய பகுதியை நிர்வகித்து வந்திருந்ததாகவும் தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய கட்டடத்தில் உள்ள கர்பிகிராம், ராம் ஜன்மஸ்தான் ஆகியவற்றை பல ஆண்டுகளாக தாம் கைவசம் வைத்துள்ளதாக தெரிவித்த சுஷில் ஜெயின், 1934 சர்ச்சைக்குரிய கட்டடத்திற்குள் முஸ்லிம்கள் அனுமதிக்கப்படவில்லை என குறிப்பிட்டார். விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று குண்டேரைப்பள்ளம் நீர்த்தேக்கத்திலிருந்து தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் குண்டேரிப்பள்ளம் நீர்த்தேக்கத்திலிருந்து சிறப்பு நனைப்பு பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடுமாறு வேளாண் மக்களிடமிருந்து கோரிக்கைகள் வந்தன. விவசாயிகளின் கோரிக்கையினை ஏற்று வரும் 13 22 வரை 10 தண்ணீர் திறந்துவிட ஆணையிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனால் 2498 நிலங்கள் பாசன வசதி பெறும் எனவும், விவசாய பெருமக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி உயர் மகசூல் பெற வேண்டுமாய் கேட்டுக் கொள்வதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மாமூல் வசிக்கும் காவல்துறையினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஜிபி திரிபாதி எச்சரித்துள்ளார். தமிழக போலீசார் தேசிய நெடுஞ்சாலைகள், வணிக மையங்கள், கடைகள் என மாமூல் வசூலிப்பதாக ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் ராமசாமி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிபதி சுப்பிரமணியம், பொது இடங்களில் மாமூல் வசூலிப்பது அரசு பொது ஊழியர் ஒழுக்கத்தை மீறுவது மட்டுமல்லாமல் சட்டப்படி குற்றமாகும் என தெரிவித்தார். எனவே இது தொடர்பாக அரசு அதிகாரிகள், உள்துறை செயலாளர், டிஜிபி ஆகியோர் 4 உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டுமென நீதிபதி சுப்பிரமணியம் ஆணையிட்டார். இந்த நிலையில் டிஜிபி திரிபாதி தொடர்பாக சுற்றறிக்கை ஒன்றை அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அனுப்பியுள்ளார். அதில் பொதுமக்கள் கூடும் இடங்கள், சந்தை பகுதிகள் மற்றும் நெடுஞ்சாலைகளில் பணமோ அல்லது பொருட்களாகவோ பெறும் போலீசார் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபடும் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் டிஜிபி திரிபாதி எச்சரித்துள்ளார். நிலவின் தென்துருவத்தை ஆய்வு செய்வதற்காக இந்தியா அனுப்பிய சந்திரான் 2 விண்கலம் வெற்றிகரமாக 5வது புவி வட்ட பாதையை கடந்து சென்றதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 22 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்ட சந்திராயன் 2 விண்கலம் நீள்வட்ட பாதையில் பூமியை சுற்றி வந்தது. அதன் பின்னர் சந்திராயன் 2 விண்கலத்தின் சுற்றுப்பாதையை விஞ்ஞானிகள் உயர்த்தினர். அடுத்தடுத்து இருமுறை சந்திராயன் 2 விண்கலத்தின் சுற்றுவட்ட பாதை உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து இன்று வெற்றிகரமாக 5வது புவி வட்ட பாதையை நிறைவு செய்துள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து இறுதிக்கட்டமாக நாளை நிலவின் வட்டப்பாதைக்குள் சந்திரான் 2 விண்கலம் செல்லும் என்றும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மேலும் திட்டமிட்டபடி சந்திரான் 2 விண்கலம் நாளை மறுநாள் நிலவில் இறங்கும் என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். 14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனடியாக தொடங்க வேண்டுமென போக்குவரத்து தொழிலாளர்கள் போக்குவரத்து துறை செயலர் ராதாகிருஷ்ணன் நேரில் சந்தித்து மனு அளித்தனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறை செயலர் ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்த போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் மனு ஒன்றை அளித்தனர். ஆம் ஆத்மி கட்சியின் தமிழக தலைவர் வசீகரன் தலைமையில் சென்ற தொழிலாளர்கள் தங்கள் கோரிக்கை தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது அவர்கள் 14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை செப்டம்பர் 1 தொடங்க வேண்டும் என்று மனுவில் வலியுறுத்தியதாக கூறினர். ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை வருகிற இந்த மாசம் 31 முடியுது. அதை 1 தொடங்கணும். அதை தாமதிக்க கூடாது. கடந்த முறை நடந்தது போல் இல்லாமல் அதனுடைய செயலாளர், முதன்மை செயலாளரான டாக்டர் ராதாகிருஷ்ணன் IAS அவர்களை சந்தித்து இந்த பிரச்சனையை, இந்த ஊதிய 14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனே துவங்க வேண்டும்.
சத்தியமங்கலம் அருகே கரடி தாக்கியதால் முகம் சிதைந்த விவசாயி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சத்தியமங்கலத்தை அடுத்த பவளக்கோட்டையைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். இவர் பரட்டப்பட்டாவில் உள்ள தமது தோட்டத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது புதர் மறைவில் மறைந்திருந்த கரடி ஒன்று திடீரென ஆறுமுகத்தின் மீது பாய்ந்து தாக்க தொடங்கியது. இதனால் ஆறுமுகம் அலறத் தொடங்கினார். இவரது சத்தத்தை கேட்டு ஒன்று திரண்ட கிராம மக்கள் ஓடி வருவதை கண்டதும் ஆறுமுகத்தை விட்டுவிட்டு கரடி அங்கிருந்து தப்பி ஓடியது. இதையடுத்து படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட ஆறுமுகம் 108 ஆம்புலன்ஸ் மூலம் சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தமிழகத்தில் சிறுபான்மையினருக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறி பெரும்பான்மையினரின் மனதை திராவிட கட்சிகள் புண்படுத்தி வருவதாக நடிகர் எஸ் வி சேகர் தெரிவித்தார். திருப்பதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காங்கிரஸ் ஆட்சியில் மிகப்பெரிய மத கலவரங்கள் நடைபெற்றதாகவும் பாஜக ஆட்சியில் இதுவரை எதுவும் நடைபெறவில்லை என்றும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் நான் சிறுபான்மையரை நான் ஆதரிக்கிறேன், சிறுபான்மையரை ஆதரிக்கிறேன் சொல்லி சொல்லியே பெரும்பான்மையரை புண்படுத்தக்கூடிய ஒரு மனோபாவம் இந்த திராவிட கட்சிகளுக்கு வந்து விட்டது. அதனால தான் இப்போ நரேந்திர மோடி வந்த பிறகு இந்தியாவில் எங்கே மதக்கலவரம் நடந்திருக்கு? ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் சுமார் 40 மதக்கலவரங்கள் மேலே மிகப்பெரிய அளவில் நடந்தது. தொடர்ந்து பேசிய சுவிசேகர் சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை பிரதிபலிக்க வேண்டிய ஊடகங்கள் மக்கள் மத்தியில் தங்கள் எல்லையை மீறி செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினர். ஊடகம் என்பது என்னன்னா கண்ணாடி போல சமுதாயத்தை பிரதிபலிக்க வேண்டிய ஊடகங்கள் அவங்க ஒரு பெயிண்டிங் எழுதி இதுதான் சமுதாயம்னு காட்டக்கூடிய முயற்சியில் இருக்கிறார்கள். இது வந்து நக்சலைட் மனோபாவம் என்று சொல்வார்கள். அது மாற்றப்பட வேண்டும், இல்லை என்றால் அது மாற்றப்படும். சென்னையில் பிரபல ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் காசிமேடு பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி சுரேஷ் 5 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறை குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில் தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த தமிழரசனை பிடித்து சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் விசாரணை செய்ததில் செல்போன் திருட்டில் ஈடுபட்டு வந்த தம்மை ரவுடி சுரேஷ் போலீசாரிடம் காட்டிக் கொடுத்த காரணத்தால் 4 பேருடன் சேர்ந்து வெட்டி படுகொலை செய்ததாக தகவல் தெரிவித்தார். இதையடுத்து வண்ணாரப்பேட்டை போலீசார் பூண்டியைச் சேர்ந்த ரமேஷ், நரேஷ்குமார், தமிழரசன், வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த சந்தோஷ் மற்றும் கமல் ஆகிய 5 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் ஆதார் பதிவு வழங்கி அந்த விவரங்களை கல்வித்தகவல் மேலாண்மை இணையத்தில் ஒருங்கிணைக்குமாறு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பள்ளி மாணவர்களுக்கு ஆதார் பதிவு பணிகளை செய்வதற்காக கிராமப்புற வட்டார வள மையங்களில் ஆதார் பதிவு கருவிகள் நிறுவப்பட்டுள்ளன. ஆதார் எண் இல்லாத மாணவர்களை பள்ளி வேலை நாட்களில் வட்டார வள மையத்திற்கு அழைத்துச் சென்று அவர்களுக்கான புதிய ஆதார் எண்ணை பதிவு செய்ய வேண்டும். புதிய ஆதார் எண்ணை உருவாக்கி பதிவு செய்த பின் அதற்கான ரசீதை மாணவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் வழங்க வேண்டும். புதிய ஆதார் எண்ணை உருவாக்கி பதிவு செய்வதற்கும் ஏற்கனவே ஆதார் எண் வைத்திருக்கும் மாணவர்களின் எண்களை பதிவதற்கும் மாணவர்களிடமிருந்து கட்டணம் வசூலிக்க கூடாது என்றும் பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஆதார் எண்ணில் பெயர், முகவரி, தொலைபேசி எண் போன்ற விவரங்களில் மாணவர்கள் ஏதும் திருத்தம் கூறினால் 50 ரூபாய் கட்டணமாக வாங்கிக் கொண்டு திருத்தி தரவும் பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வர மீனவர்கள் 7 பேரை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்களது உறவினர்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஜூலை 27 கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்ற ராமேஸ்வர மீனவர்கள் 7 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென உறவினர்கள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் வீரக ராகவனரிடம் மனு அளித்தனர். 28 கணவர் குடிபட்டு இலங்கை சிறையில் அடைபட்டு கொண்டிருக்கிறார். நானும் என்னுடைய குழந்தை 3 குழந்தையும் என்னுடைய வயதான அத்தையும் மிகவும் துன்பத்தில் இருக்கிறோம். எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தனிமையில் வாடுகிறோம். என் கணவருடைய வருமானம் இருந்தால் மட்டும்தான் நான் வாழ்க்கையை ஓட்ட முடியும். என் குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் அப்பா எப்போ வருவாங்கம்மான்னு என்று கேட்கும்போது பதில் சொல்ல முடியாமல் நான் ஏங்கி தவிக்கிறேன். அடைத்து வைத்திருக்கிறார்கள். நாளை கோர்ட்டுக்கு கொண்டு வரும்போது விடுதலை என்ற செய்தியை எங்களுக்கு தந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். மிகவும் தாழ்மையுடன் மத்திய அரசையும் மாநில அரசையும் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி திமுக தான் என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். சென்னை அயனாவரத்தில் மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் பங்கேற்றார்.
பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக உரிமையான கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது திமுக தான் என்று குற்றம் சாட்டினார். காஷ்மீர் வந்து மனிதனுக்கு 74 கச்சத்தீவு அன்னைக்கு வந்து இலங்கைக்கு தாரை வார்க்கும் போது அன்றைக்கு திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தார். கச்சத்தீவு வந்து தாரை வார்க்கும் போது அன்றைக்கு தமிழ்நாடு சார்பில் எதிர்ப்பு குரல் தெரிவித்திருந்தால் நிச்சயமாக கச்சத்தீவு நம்மை விட்டு போயிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் எந்தவித கருத்தும் கேட்காம அப்படியே இலங்கைக்கு வந்து தாரை வார்த்தை கொடுப்பதற்கு முழு முதல் ஒரு சிவப்பு கம்பளம் விரித்து இலங்கைக்கு தாரை வார்த்தை கொடுப்பதற்கு காரணம் அன்றைக்கு இருந்த முதலமைச்சராக இருந்த திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் சார்பு. எனவே ஊருக்கு தான் உபதேசம். எனவே யார் முதுகெலும் இல்லைன்னு நிச்சயமா பார்க்கணும். உலக நிகழ்வுகளை உண்மை தன்மையுடன் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எப்போதும் இணைந்திருங்கள் நமது மாலை முரசு செய்தி தொலைக்காட்சியுடன். வணக்கம்.